Welcome to the third session on digital principles and system design. In the lecture la nama vandha oru edho oru number system la koduthirukra oru number eppadi decimal number ku convert pannalanu paakalam. So nama already pona session la oru decimal number kodutha எப்படி வந்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணுறது, ஆக்டல் கன்வெர்ட் பண்ணுறது, ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ பைனரி நம்பர்லேயோ, ஆக்டல் நம்பர்லேயோ, ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம்லேயோ ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா எப்படி வந்து டெசிமல் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இன் ராடிக்ஸ் ஆர் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டிஜிட்டையும் அதோட பொசிஷனல் வெயிட்டை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுத்து அந்த பார்ஷியல் ப்ராடக்ட்ஸை ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த டெசிமல் நம்பர் வந்து கிடைச்சிடும். அதோட ஈக்குவலண்ட், அதாவது ஒரு ராடிக்ஸ் ஆர்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிற நம்பரோட டெசிமல் ஈக்குவலண்ட் நம்பர் கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், 1001 பைனரி பாயிண்ட் 11, இது வந்து ஒரு பைனரி நம்பர். இதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு டெசிமல் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பைனரி பாயிண்ட்ல இருந்து வாங்க. இப்போ இந்த ஒன்னோட பொசிஷனல் வெயிட் பார்த்தீங்கன்னா 2 to the power 0. ஸோ 1 into 2 to the power 0, இந்த ஜீரோவோட வெயிட் பொசிஷனல் வெயிட் வந்து 2 to the power 1, இது வந்து 2 to the power 2, இது வந்து 2 to the power 3. ஸோ அப்போ எப்படி எழுதுறேன், 1 into 2 to the power 3, இது ஒரு பார்ஷியல் ப்ராடக்ட்டு, ப்ளஸ் 0 into 2 to the power 2, ப்ளஸ் 0 into 2 to the power 1, ப்ளஸ் 1 into 2 to the power 0, ப்ளஸ் இந்த 1 into 2 to the power -1, ப்ளஸ் 1 into 2 to the power -2. இது எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா 9.75. இதுதான் இந்த பைனரி நம்பரோட ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பர். இப்போ அதே இது ஒரு நம்பர் ஆக்டல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டெசிமல் ஈக்குவலன்ட் என்னன்னா அதே ப்ரொசீஜர் தான். இப்போ இந்த ஆக்டல் பாயிண்ட்டுக்கு இந்த சைடு பாசிட்டிவாக நமக்கு ப்ரொசீட் ஆகும் வெயிட்டு, இது வந்து பவர்ஸ் வந்து பவர்ஸ் ஆஃப் த வெயிட் வந்து நெகட்டிவாக ப்ரொசீட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 8 to the power -1, இது 8 to the power -2. அப்போ 2 into 8 to the power -2 அது இவ்வளோ வருது, 1 into 8 to the power -1 அது இவ்வளோ வருது, ப்ளஸ் 5 into 8 to the power 0, விச் இஸ் 1, அது வந்து 5. ஸோ 0 into anything is 0, பட் அதோட பொசிஷனல் வெயிட் வந்து 8 to the power 1. இது வந்து 7 into 8 to the power 2, விச் இஸ் ஈக்குவல் டு 448. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 453.15625 இன் டெசிமல் கிடைக்குது. அதாவது 705.12 இன் ஆக்டல் இஸ் ஈக்குவலன் டு 453.15625 இன் டெசிமல். இப்போ இதே இது ஹெக்ஸாடெசிமலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 70B.12 இன் ஹெக்ஸாடெசிமல், இது வந்து டெசிமலில் எவ்வளோ ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 into 6 to the power -2, அது இப்படி ஒரு ஃப்ராக்ஷன், 1 into 6 to the power -1, அது 0.625. அப்புறம் பி வந்து அதோட பொசிஷனல் வெயிட் வந்து 16 power 0. ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் ஈக்குவலன்ட்டு என்னன்றது, பீன்றத பி இன்ட்டு நம்ம 16 power 0 விச் இஸ் 1 மட்டும் பீன்னு எழுத முடியாது. பி வந்து ஆக்சுவலாக ஈக்குவலன் டு 11 இன் டெசிமல். ஸோ 11 எழுதணும், இது வந்து 0. அகெயின் 7 into 16 power 2, விச் இஸ் 1792. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதாவது 70B.12 இன் ஹெக்ஸாடெசிமல் இஸ் ஈக்குவலன்ட் டு 1803.0703125 இன் டெசிமல். இப்படி தான் அதில் கன்வெர்ட் பண்ணும். இப்போ பைனரி நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஆக்டலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
மூணு மூணு பைனரி பிட்ஸா வந்து நம்ம வந்து சேர்க்கணும். எதுல இருந்து பார்க்கணும் அப்படின்னா, நீங்க பைனரி பாயிண்ட எடுத்துட்டு பைனரி பாயிண்ட்ல இருந்து இன்டிஜர் பார்ட்டுக்கு டுவர்ட்ஸ் லெஃப்ட் மூவ் பண்ணுங்க. அதே மாதிரி பைனரி பாயிண்ட்ல இருந்து ரைட் சைடா மூணு மூணா இது பண்ணணும். பைனரி பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடாவும் மூணு மூணா மூணு மூணு குரூப்பா பிட்ஸா இது பண்ணிட்டே போகணும். அப்படி போறப்ப லெஃப்ட் மோஸ்ட் பிட்டில் வந்து நமக்கு மூணு பிட்டு சேரலை அப்படின்னா ப்ரிசீடிங் ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கடைசியாக ரைட் மோஸ்ட் சைடில் நீங்கள் வந்து ஆஃப்டர் பைனரி பாயிண்ட்டு போகிறப்ப ஏதாவது மூணு பிட் மூணு பிட்டு குரூப்பு இல்லை அப்படின்னா அப்போவும் நீங்கள் வந்து பேடிங் ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு 3 பிட் பைனரி பேட்டர்னுக்கும் கரஸ்பாண்டிங் ஆக்டல் நம்பர் இருக்குது, அதை அப்படி அப்படியே எழுதிட வேண்டியதுதான். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 000னா அது வந்து ஆக்டலில் 0, 0001 அப்படின்னா அது 1, 010 வந்து 2, 0113, 100 இன் பைனரி இஸ் 4 இன் ஆக்டல், 101 இன் பைனரி இஸ் 5 இன் ஆக்டல், 110 இஸ் 6 அண்ட் 111 இஸ் 7. ஸோ இதை அப்படி நம்ம வந்து அந்த ஒவ்வொரு மூணு மூணாக பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கான கரஸ்பாண்டிங் ஆக்டல் நம்பரை எழுதிட வேண்டியதுதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு பைனரி நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணோம். அப்போ நம்ம பைனரி பாயிண்டில் இருந்து போகணும், இங்கேருந்து மூணு மூணாக குரூப் பண்ணணும் இன்டிஜர் பார்ட்டை. ஃப்ராக்ஷனல் பார்ட்டை வந்து பைனரி பாயிண்ட்டுக்கு அப்புறத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது வந்து லெஃப்டாக இது பண்ணுறப்ப நமக்கு இந்த கடைசி 011 அது வந்து ஒரு குரூப்பாக வரும், 1101 அடுத்த குரூப்பு, இது பார்த்தீங்கன்னா 111, கடைசியில் இந்த 1 மட்டும் தனியாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து 0 வந்து ப்ரிசீடிங் ஜீரோஸை வந்து பேடிங்காக ஆட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 101 இது ஒரு குரூப்பு, அதுக்கப்புறம் இந்த 1 தனியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ரெண்டு சக்சீடிங் ஜீரோஸை நான் ஆட் பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு இப்படி போட்டுக்கலாம். அப்போ இதை வந்து மறுபடியும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 001னா என்ன, ஆக்டலில் 1, அப்போ டைரெக்டாக 1 எழுதிடலாம். 111னா என்ன, 111னா 7, ஸோ 7 எழுதிடலாம். 101 இஸ் 5, அப்போ 5 எழுதிடலாம். அப்புறம் 011 இஸ் ஆக்சுவலி 3.54, இது ஆக்டலில் அப்படியே எழுதிடலாம். இப்போ ஆக்டல் டு பைனரினா, இப்போ ஆக்டலில் இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டையும் நம்ம அதோட பைனரி பிட் பேட்டர்னாக மூணு மூணாக எழுதிட்டோம்னா பைனரி ஈக்குவலன்ட்டு கிடச்சிடும். இப்போ 5னா பார்த்தீங்கன்னா 101, 3னா 011, 2னா 010, 0.0னா 000, 30 போடணும், 4னா 100, 7111, இதுதான் வந்து 532.047 இன் ஆக்டலுக்குள்ள பைனரி ஈக்குவலன்ட்டு. இப்போ பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆக்டலுக்கு வந்து பைனரி பொசிஷன் பைனரி பாயிண்ட்ல இருந்து மூணு மூணாக குரூப் பண்ண மாதிரி, இதில் வந்து ஜஸ்ட் 4 பிட் பேட்டர்ன்ஸை நம்ம குரூப் பண்ணிகிட்டே போகிறோம். பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம 4 பிட் பேட்டர்ன்ஸுக்கு ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் இருக்குது, 000னா 0, 0011. இதை மாதிரி இந்த பிட் பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியணும். பாருங்கள், ஏனா 1010, B1011, F வந்து 4 1s வந்து F, இதை மாதிரி எல்லா பிட் பேட்டர்னும் ஆல் காம்பினேஷன்ஸ் ஆஃப் 4 பிட்ஸை வந்து இதில் இருக்கும். ஸோ அதை வந்து கரஸ்பாண்டிங்காக நம்ம இந்த குரூப் பண்ணியிருக்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸாடெசிமல் நம்பரை எழுதிட வேண்டியது. இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ பைனரி பாயிண்ட்லேருந்து நீங்கள் டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து இன்டீஜர் பார்ட்டை குரூப் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இது வந்து ரைட் சைட் ஆஃப் தி பைனரி பாயிண்ட்டாக ஃப்ராக்ஷனல் பார்ட்டுக்கு 4 4 குரூப் பண்ணணும். ஸோ இது பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு 1011, அது மாதிரி இங்கே 1110 அடுத்த பிளாக்கு, இங்கே 11க்கு வந்து 2 பிட்டு தான் இருக்குது. ஸோ அடிஷ்னலாக 2 ஜீரோஸை நான் ப்ரிசீடிங்காக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிசீடிங்காக ஜீரோஸ் ஆட் பண்ணுறப்ப நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. நமக்கு தெரியும், இப்போ நமக்கு வந்து 500 அப்படின்னு எழுதினாலும் 05
double zero ने ऐड ना लो one ना ताई ले या decimal number system अरे अरे principle ना इंगे follow करो इंगा after binary point टा four bits दार कर दे सौ आप ले आवे चिकला पर zero zero one one अंगर तो उन्दे three सौ अदे direct टा three ऐड ले ना इंगा triple one zero एन नन पाने triple one zero e direct टा e ऐड ले ना one zero one one अरे एन नन पाते ना b so b पर कप्रम नमक binary point टा कर दे सो ये तो b सो ये प्ले उन्दे ऐड ले ना அதே மாதிரி ஹெக்ஸா டெசிமல் நம்பர்ல கொடுத்துருக்கிற ஒரு நம்பரை பைனரி நம்பரா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஹெக்ஸா டெசிமல் நம்பரையும் ஃபோர் பிட் பைனரி பேட்டர்னா நம்ம எழுதிட்டோம்னா அதோட ஈக்குவலண்டா பைனரி நம்பர் நமக்கு கிடைச்சிடும். இப்போ ஃபோர் அப்படின்னா ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ அப்படி எழுதணும். இப்போ நமக்கு ஒன்னுனா ஜஸ்ட் சிம்பிளி ஒன்னுன்னு போடக்கூடாது, ஜீரோ 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 ஒன் அந்த நாலு நம்பர் இருக்கும் அந்த ஃபோர் நம்பர்ஸ் டுகெதர் தான் சிங்கிள் டிஜிட் இன் ஹெக்ஸாடெசிமல். ஸோ அதை அப்படி நம்ம அந்த டேபிளில் யூஸ் பண்ணி எழுதினா முடிஞ்சிடும். இப்போ ஆக்டலில் கொடுத்துருக்குற நம்பரை எப்படி ஹெக்ஸாடெசிமலில் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்டலில் கொடுத்துருக்குற நம்பரை பைனரியில் கன்வெர்ட் பண்ணுறது நமக்கு ஈஸி. ஏன்னா ஒவ்வொரு ஆக்டல் நம்பரையும் நம்ம த்ரீ பிட் பேட்டர்னாக நம்ம பைனரியில் எழுதி எடுத்துடலாம். அதை மறுபடியும் ஃபோர் பிட் பேட்டர்னாக குரூப் பண்ணி ஹெக்ஸாடெசிமலுக்கு மாற்றுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்படி ஒரு நம்பர் இருக்கு, ஆக்டல் நம்பருக்கு பேஸ் எயிட்டு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஓன்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமல் நம்பருக்கு பேஸை சிக்ஸ்டீன்னு கொடுக்கணும்னு இல்லை, ஹச்னும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஆக்டல் நம்பர், அதை த்ரீ பிட் பேட்டர்னாக நான் எழுதியிருக்கிறேன், ஃபோர் செவன் டூ பாயிண்ட் ஃபைவ். ஸோ இதை மறுபடியும் நாலு நாளாக குரூப் பண்ணுறப்ப இந்த ஒன்று இங்கே வந்துடும், நான் மறுபடியும் இந்த ரெண்டு இதுவும் இங்கே போயிடும், இந்த ஒன்று மட்டும் தனியாக இருக்கும். ஸோ ப்ரிசீடிங் ஜீரோஸ் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை அப்படி ஹெக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிடுற வேண்டியதான். ஒன் த்ரீ இது வந்து ஏ டாட் ஏ. ஸோ இது மாதிரி அப்போ அதே மாதிரி ஹெக்ஸா டெசிமல் டு ஆக்டல்னால் அதே மாதிரி ஹெக்ஸா டெசிமல் டு பைனரி, பைனரி டு ஆக்டல் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஹெக்ஸா டெசிமல் கொடுத்துருக்கிறத ஃபோர் பிட் பேட்டர்னில் எழுதிட்டு மறுபடியும் த்ரீ பிட் பேட்டர்னுக்கு ரீக்ரூப் பண்ணிட்டு மறுபடியும் அந்த நம்பரை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆக்டல் நம்பர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் லெக்சரில் நம்ம வந்து எப்படி அரித்மெட்டிக்ஸ் பண்ணலாம், பைனரி நம்பரில் எப்படி ஒவ்வொரு நம்பர் சிஸ்டம்லேயும் எப்படி அரித்மெட்டிக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.